அதையும் கடந்து ஆப்கானிஸ்தான் கூட போட்டோம், இப்படி திரும்பி பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட போட்டோம். அதனால எங்களுக்கு எப்படி சிறப்பாக ஒரு சிறந்த கொள்கை வகுத்து அது வரி செயல்படுங்க. வேற என்ன சொல்லு, காங்கிரஸ் என் கட்சியை பற்றி கேளுங்க, எங்களுடைய கோட்பாடை கேளுங்க. காங்கிரஸ் தலைவரே இல்லையே, தலை இல்லாத முண்டை மாதிரி இருக்குது, அதை போய் எதிர்ப்பிச்சுட்டு. தலைவர் யார் காங்கிரஸ் கட்சியில்? இப்போ ஒரு தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி இருக்கிறார், தேர்தலை எதிர்கொள்கிறார், 2019 தோத்துறார். தோத்தா என்ன சொல்லுங்க? அப்போ தான் ஒரு தலைவன் பேரெழுச்சியாக பெரும் உற்சாகமாக போய் தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்து பேசணும். வென்றால் நான் இருப்பேன், தோற்றா விலகிடுவேன். வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதாதவன் தலைவனாகவோ வீரனாகவோ எப்படி இருக்க முடியும்? வென்றா தான் நான் இருப்பேன். நான் அடித்த ஸ்ட்ரைட் ஹீரோ தான், அமெரிக்க மாப்பிள்ளையோ டாக்டரோ இன்ஜினியரோ அதெல்லாம் நான் நடிக்க முடியும். ஸ்ட்ரைட் ஹீரோ இருந்து போட்டால் ஹீரோ போடுறேங்க, இல்லை நான் நடிக்க மாட்டேங்கன்னா இரு. அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லையே, சொல்லுங்க நீங்க. வேற அது புதுசு இல்லை, நான் 10 வருஷமா நாங்கள் பேசி வரல. எம்மொழியும் கற்கலாம், கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு. எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. உங்களுக்கு புரியுதா? உலகத்தின் எந்த மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்றதுக்கு. அதுக்காக வாழ்நாள் முழுக்க இங்கிலீஷே படிச்சுக்கிட்டு, வாழ்நாள் முழுக்க இந்தியை படிச்சுட்டு, ஃப்ரெஞ்சே படிச்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் 2 மாதம் 3 மாதத்தில் படிக்க. இப்போ எங்கள் ஊரில் என் கிராமத்தில் என் உறவினர்கள் இராணுவத்தில் இருக்காங்க, சிறப்பாக ஹிந்தி பேசுவாங்க. ஹிந்தி படிச்சுட்டு இராணுவத்துக்கு போனாங்களா? அங்கே போய் சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டாங்களா? இதானே இப்போ டெல்லியில் இப்போ படிக்கிற என் தம்பிகள் என் கட்சி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களா? நான் பேசுகிறத அவங்க மொழிபெயர்க்கிறாங்க, நான் தமிழில் பேசுகிறத ஹிந்தியில் மொழிபெயர்க்கிறாங்க. அந்த ஆற்றல் எப்படி வந்தது? இங்கிருந்து போய் படிச்சுட்டு போய் இது பண்ணானா? கற்றுக்கிற முடியும் ஒரு மொழி 6 மாதம் சுவர் ஊரா எழுதினா 2 மாதத்தில் சரளமாக பேச ஆங்கிலம் கற்றுத்தர பேசுறது கற்றுத்தரப்படும்னு 2 மாதத்தில் கற்றுக்கிறத எதுக்கு வாழ்நாள் முழுக்க படிச்சுட்டு கிடக்கிற? எதுக்கு எதுக்கு படிக்கிறீங்கன்னு சொல்லு. அண்ணா அவர்கள் சொன்னது தான், பேரறிஞர் அண்ணா அவர்கள், 8வது பிறகு தமிழ், அதுக்கப்புறம் எதை வேணாலும் படிக்கலாம்னா. டேய், எம்ஏ முதுகலை படித்து ஆய்வு படித்து வந்துக்கிறவனே, பிஹெச்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தவனே வந்து பொருள் தெரியாமல் பொழிப்புரையை தேடிக்கிட்டு இருக்கான். முழுக்க சிலப்பதிகாரம், முழுக்க கம்பராமாயணம், முழுக்க சீவகி சிந்தாமணி மணிமேகலை, முழுக்க தமிழ் இலக்கியங்களை படித்த யாராவது இருக்குங்களா? தமிழ் வந்து ஒரு கடல், கரையில் நின்று கடலை வேடிக்கை பார்த்தவன் ஒருத்தன், கால் நனைகிற அளவுக்கு உள்ளே போயிட்டு வந்தவன் ஒருத்தன், இந்த ஓரக்கரை வரை நீஞ்சிட்டு வந்தவன் ஒருத்தன், இவங்கெல்லாம் தான் இங்கே பெரிய அறிஞர்களாக இருக்குது. கடல் மொத்தத்துக்கு கடந்தவன் இந்த இனத்தில் இன்னும் பிறக்கலை, புரியுதா? சும்மா போட்டுக்கிட்டு ஏதாவது எல்லா குரலுக்கும் பொழிப்புற தெரியுமா? எல்லாருக்கும் அதை படிக்காமல் சும்மா ஒரு மனப்பாட பாட்டாக 10 பாட்டை படிச்சுட்டு, ஒரு மனப்பாட பாட்டு 10 மதிப்பெண்களுக்காக படிச்சுக்கிட்டு போகிறது, இந்த நிலையில் தாய்மொழி கல்வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் தமிழ் என்ன சொல்கிறத நான் ஏற்கிறேன், விரும்பின எல்லா மொழியும் கற்கலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் வீடுகளுக்கு எத்தனை சாளரங்கள் ஜன்னல் இருக்குது அத்தனை ஜன்னல்களாக உலக மொழிகளை வச்சுக்கிறீங்க. நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் கொள்ளுங்கள் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அது எனக்கு தாய்மொழி தெரியாமல், என் சொந்த மொழி தெரியாமல் எந்த மொழி தெரிஞ்சு எனக்கு என்ன பெருமை வரப்போகுது? அதானே அது அது கஷ்டம். என் பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு நீங்கள் 8000 அன்னதானம் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு பலனும் வரப்போகிறதில்ல. இது எந்த மகானும் ஏன் மறுக்க மாட்டான், இதுதான் உண்மை. அப்புறம் வேறு அது நடக்கிறது தானே தம்பி, அடிக்கடி சமூக பிரச்சனைகளுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்கிறாரு, அதில் வெறுப்படைஞ்ச ஒரு கூட்டம் இருக்குது. அது வந்து இப்போ எனக்கு ஆதரவு என் கூட இருக்கிறாரு, என்னோடய தம்பியாக இருக்கிறாரு, என்னையே பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குது, என்னோட இருக்கிறனால அவரையும் பிடிக்காத ஒரு கூட்டம் உருவாகிருக்கு. அப்போ கால் அடிபட்டால் ஒரு அதிகபட்ச மனிதாபிமானம் இருக்குல்ல, காயம்பட்டுருக்கிறவன் என்ன பண்ணும், குணமாகணும்னு சொல்லலாம். அது ஒரு ஹியூமன் பீயிங், அது மனித மாண்பு. அதை விட்டுவிட்டு காலில் அடிபட்டுருச்சுன்னு நக்கல் அடிச்சுன்னா நீ அடிபடும்போது நாங்கள் நக்கல் அடிக்கிறதா? அது எங்கள் இனத்தின் மாண்பே கிடையாது, மாண்பே கிடையாது. ராஜபக்சேக்கே நாங்கள் தூக்கு வேணாம்னு கேட்டு போராடணும் தெரியுமா உங்களுக்கு? சர்வதேசத்தில் நிறுத்தி அவனை தூக்கில் போட்டு கொள்றதுக்கு நான் போராடலையா? எனக்கு தனி நாடு வேணும்னு தான் கேட்டு போராடுறேன். எனக்கு வேண்டியது விடுதலை தானே ஒழியா, ராஜபக்சின் உயிர் இல்லை.
என்ன சொல்லி சொல்றீங்க? எங்க மாமா சொல்றாரு, சொல்றாருனா பிரபாகரன்ங்கிறது ஒரு உயிர், ஒரு உடல் அப்படி இல்லை, அது உயர்ந்த கோட்பாடு, உயர்ந்த கோட்பாடு. அடிமை தேசியனத்தின் விடுதலை என்கிற மாபெரும் கனவு, அந்த கனவு உயிர் போட இருக்கிற வரை எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்காருந்தான் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் எங்கள் மாமா பேசியிருப்பாங்க. நன்றி.